மனோகரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். யூஸ்வலாக அரிசி மாவும் உளுத்த மாவும் கலந்து பண்ணுவாள். இன்றைக்கி நம்ம முத்துச்சோரம் மாவுலேயே மனோகரம் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். யூஸ்வல் மெத்தடு தான். 2 கப்பு முத்துச்சோரம் மாவு எடுத்துட்டுருக்கேன். 1 பிஞ்சு சால்ட்டு போட்டுண்டா போகிறோம். ஏன்னா இது ஸ்வீட்டாக பண்ண போகிறோம். அப்புறம் 2 ஸ்பூன் நெய் அல்லது வெண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். முத்துச்சோரத்துக்கு எப்படி நம்ம பிசைவோமோ அதே மாதிரி தான் உப்பு மட்டும் 1 பிஞ்சு போட்டுக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். இதோட நம்ம பொரிக்கிறதுக்கு வச்சுருக்கிற எண்ணெய் சூடானோன்னே அதுலேருந்து 1-2 ஸ்பூன் எடுத்து விட்டுருக்கேன். இது சேர்க்கறதே நல்லா கரகரன்னு வரும். நல்லா பிசைஞ்சுன்ட்டு உருட்டி வச்சுக்கணும். சின்ன சின்ன உருண்டையாக அச்சில் போடுற மாதிரி உருட்டியாச்சு. இன்றைக்கி நம்ம வந்து தேங்குழல் அச்சு போட்டு பண்ண போகிறோம். இது வந்து ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும். ஸ்டார் மாதிரி இல்லாமல் சர்க்கிளாக இருக்கும். இந்த அச்சை போட்டு தேங்குழல் புழிய போகிறோம். நம்ம மாவை போட்டுக்கோங்க. இப்போ அச்சு ரெடி. எண்ணெய் நல்லா சூடாக எடுத்து மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இப்போ புழியறோம். புழிஞ்சு அந்த எண்ணெயில் வந்து அது மேலே வறுத்து திருப்பி விடணும். நல்லா 2 பக்கமும் வேக விட்டு ஓசை அடங்கினதுக்கப்புறம் எடுத்துடணும். இப்போ எடுத்துடலாம். இதே மாதிரி தான் எல்லா மாவையும் நம்ம வந்து புழிஞ்சு எடுத்துக்கணும். ரொம்ப ஷேப்பாக தான் புழியணுங்கிறது இல்லை. என்ன மாதிரி வருதோ அப்படியே புழிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம எப்படியும் உடச்சி தான் மனோகரம் பிடிக்க போகிறோம். இதே மாதிரி எல்லாத்தையும் புழிஞ்சு வச்சுட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் உடச்சிக்க போகிறோம். மாதிரி நான் உடச்சி வச்சுக்கோங்க. உடச்ச தேங்குழல் எந்த அளவு இருக்குன்னு பார்க்கலாம். மெஷர்மெண்ட்டு 3 கப்பு இருந்ததுன்னா 1 கப்பு வெல்லம். அதுக்கு இந்த டம்ளரால் 3 டம்ளர் இருக்குது அது. ஸோ இந்த 1 டம்ளர் வெல்லம் போட போகிறேன். முதல்ல 1 ஸ்பூன் நெய் விட்டுண்டு அதில் தேங்காயை வறுத்துக்கலாம். தேங்காயும் நல்லா சின்ன சின்னதாக பல்லு பல்லாக நறுக்கின்னுருக்கேன். தேங்காய் சேர்க்கறது நல்ல வாசனையாக இருக்கும். வறுத்து எடுத்துன்ட்டு அதுலேயே வெல்லத்தை போட்டு, அதாவது 3 கப்பு தேங்குழல் இருந்ததுன்னா 1 கப்பு வெல்லம், கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைஞ்சதுக்கப்புறமா நல்லா கல் மண் இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டின வெள்ளை தண்ணி இது. இதை தான் பாகு வைக்க போகிறோம். கொதிக்கட்டும். கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, அதுலேயே இந்த வறுத்த தேங்காயையும் சேர்த்துண்டாச்சு. இப்போது பாகு பதம் பார்க்கலாம். 1 கிண்ணத்தில் தண்ணி எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக விட்டு பார்ப்போம். உருண்டு வரணும். இன்னும் ரெடி ஆகலை. ஆச்சு, 2-3 நிமிஷம் ஆயிடுத்து. இப்போ பார்க்கலாம். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்க, அழகாக உருண்டு வருது. நல்லா அமுக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும் கடித்து சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான், பாகு ரெடி ஆகிடுது. இதை அந்த தேங்குழலில் சேர்த்துடணும். சேர்த்து நல்லா எல்லா இடத்துலையும் அந்த பாகு படுற மாதிரி சூடாக இருக்கிறதையே கலரணும். கையால் வேண்டாம், ஏன்னா சூடாக இருக்கிறதுனால கரண்டியால் கலறி விடுங்க. இப்போ 1 பிளேட்டில் துளி துளியாக எடுத்து வைக்கணும்.
ஏன்னா சூடாக இருக்கிறதே பிடிக்க முடியாது. கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க. இப்போ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எந்த அளவுக்கு நமக்கு உருண்டை வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்து எடுத்து இப்படி வச்சுட்டாக்க கொஞ்சம் சீக்கிரம் ஆறும். ரொம்ப ஆறிடவும் கூடாது. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உடனே இதை மாதிரி பிடிச்சிடணும். இது பிடிக்கிற அளவுக்கு பதமாக இருக்குது சூடு. இந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சாச்சு. இப்போது ஒன்று உடச்சி பார்க்கலாம். பாருங்க பாகு எவ்வளோ நல்லா இழுத்துட்டு வருதுன்னு. இந்த மாதிரி சாஃப்டாகவும் இருக்கணும், அதே சமயம் பிடிக்கிற மாதிரியும் இருக்கணும். அவ்வளவுதான். முத்துச்சோரம் மாவுலேயே நம்ம வந்து மனோகரம் ரெடி பண்ணியாச்சு. இதுவும் நல்லா இருக்கும், டேஸ்டியாக. மனோகரம் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.